Welcome to Max Very Easy. Exercise 1.1 la 11th sum paakaporum. Show that relation R in the set A of points in a plane given by R equal to P, Q such that distance of point P from origin is same as distance of point Q from origin. Is an equivalence relation. Further, show that the set of all points related to the point P not equal to 0, 0 is circle passing through P with origin as center. So, மூலம் ஃபர்ஸ்ட் அப்படி பார்ப்போம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, செட்டே நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஏபிசிடின்னு அப்படி மாதிரி நிறையா பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னொரு ரெண்டாவது செட்டும் ஏ தான் ஏபிசிடின்னு சொல்லி வரிசையாக பாயிண்ட்ஸ் இருக்குது. நமக்கு ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, பி காமா கியூ, பி வந்து ஆரிஜின்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸும் கியூவும் ஆரிஜின்லேருந்து உள்ள டிஸ்டன்ஸும் சேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதில் உதாரணத்துக்கு பிங்கிற ஒரு பாயிண்ட் எடுத்திங்கன்னா, இந்த இடத்துல பிங்கிற பாயிண்ட் அதே டிஸ்டன்ஸ் ஆரிஜின்லேருந்து ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்கும். அப்போ ஃபார் பி பிலாங்கிங் டு ஏ செட் ஏ, பி கம்மா பி பிலாங்ஸ் டு ஆர், அப் ஏன்னா வந்து ஒரே டிஸ்டன்ஸ், அப்போ வந்து இது ரிஃப்ளெக்ஸிவ். அதே மாதிரி இப்போ வந்து பி கம்மா சிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கும், இல்லை பி கம்மா கியூங்கிற ஒரு பாயிண்ட் ஆரில் பிலாங்ஸ் ஆகிருந்து வச்சுக்கோம். இது பியும் கியூவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டிஸ்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அந்த கியூ இங்கே இருக்கும், பி இங்கே இருக்கும், அப்போ கியூ கம்மா ஆரும் வந்து ஒரே டிஸ்டன்ஸ் தான் இருக்க போகுது. அப்போ பி கம்மா கியூ பிலாங்ஸ் டு ஆர்னா கியூ கம்மா பியும் பிலாங்ஸ் டு ஆர் தான், அப்போ ஆர் வந்து சிமெட்ரிக். அதே மாதிரி பி கம்மா கியூ கம்மா கியூ கம்மா எஸ் பிலாங்ஸ் டு ஆர், அப்போ பி கியூ எஸ் எல்லாமே ஒரே டிஸ்டன்ஸு, அப்போ பி கம்மா எஸ்ஸும் வந்து பிலாங்ஸ் டு ஆர் தான், ஏன்னா வந்து இதுவும் ஒரே டிஸ்டன்ஸ் தான், பியும் கியூவும் ஒரே டிஸ்டன்ஸ் தான், கியூ எஸ்ஸும் ஒரே டிஸ்டன்ஸ் தான், பி எஸ்ஸும் ஒரே டிஸ்டன்ஸ் தான், அப்போ பி கம்மா எஸ் வந்து பிலாங்ஸ் டு ஆர் தான், அப்போ ஆர் இஸ் ட்ரான்சிட்டிவ். ஸோ ஆர் இஸ் அ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அடுத்து ரெண்டாவது சப்டிஷன் என்ன எடுத்துக்காங்க, ஒரு பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறீங்க, அந்த பாயிண்ட் பிக்கு ரிலேட்டடாக உள்ள பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா அது வந்து ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் ஆகுமான்னு கண்டிப்பாக ஆகும். ஏன்னா வந்து ஆரிஜினல் சென்டராக வச்சுக்கிறீங்க, பிங்கிற பாயிண்ட் ரிலேட்டட்னா பிக்கு கூட டிஸ்டன்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ சுற்றி மார்க் பண்ணிங்கன்னா அது வந்து கடைசி மார்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அது ஒரு சர்க்கிளாக ஃபார்ம் ஆகும். டுவெல்த் சம், ஷோ தட் ரிலேஷன் ஆர் இந்த செட் ஏ ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ் அஸ் ஆர் ஈக்குவல் டு T1, T2 சச் தட் T1 இஸ் சிமிலர் டு T2 இஸ் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். கன்சிடர் 3 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ஸ் T1 வித் சைட்ஸ் 3, 4, 5, T2 வித் சைட்ஸ் 5, 12, 13 and T3 with sides 6, 8, 10. Which triangles among T1, T2 and T3 are related? So, நமக்கு செட் ஏன்னு கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிள் செட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் கொடுக்கணும், T1, T2, T3, T4, TN கொடுத்துருக்காங்க. இன்னொரு செட்டு அதே கார்டிசன் பாடி ஏ கிராஸ் ஏ தான், அப்போ இன்னொரு செட்டு ஏ வந்து T1, T2, T3, TN வரைக்கும். ஸோ நமக்கு ரிலேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, T1, T2 பிலாங்ஸ் ரிலேஷன் ஆருக்கு பிலாங் ஆகுது எப்படின்னா T1 இஸ் சிமிலர் டு T2. ஸோ ஒரு T1ங்கிற ட்ரையாங்கிள் ஏல பிலாங் ஆச்சுன்னா அதே ட்ரையாங்கிள் தான் ஏ அடுத்த செட்டில் இருக்கப்போ T1, அப்போ T1, T2, T1ங்கிறது ரிஃப்ளெக்ஷன், ஏன்னா வந்து சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ T1, T1 வந்து பிலாங்ஸ் டு ஆர், அதனால் ஆர் இஸ் ரிஃப்ளெக்ஸிவ். அதே மாதிரி செட்டில் வந்து ரிலேஷனில் வந்து T1, T2 வந்து பிலாங்ஸ் டு ஆராக இருந்தால் இது ரெண்டும் வந்து ஒரே ட்ரையாங்கிள் தான், சிமிலர் ட்ரையாங்கிள். அப்போ T2 இந்த இதில் T2 இங்கே T1 வந்து அதே சிமிலராக தான் இருக்க போகுது, அப்போ T2, T1 பிலாங்ஸ் டு ஆர் தான், அப்போ ஆர் இஸ் சிமெட்ரிக். அதே மாதிரி செட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ரிலேஷனில் வந்து T1, T2 பிலாங்ஸ் டு ஆர், T2, T3 பிலாங்ஸ் டு ஆர், அதாவது ட்ரையாங்கிள் 1, ட்ரையாங்கிள் 2 வந்து ஆருக்கு பிலாங் ஆகுது, ட்ரையாங்கிள் 2, ட்ரையாங்கிள் 3 பிலாங்ஸ் ஆச்சுன்னா ட்ரையாங்கிள் 1, 2 சிமிலர் ட்ரையாங்கிள், 2, 3 சிமிலர் ட்ரையாங்கிள்னா 1, 3 சிமிலர் ட்ரையாங்கிள் தான், அப்போ T1, T3 பிலாங்ஸ் டு ஆர் தான், அப்போ ஆர் இஸ் ட்ரான்சிட்டிவ். மூணுமே இருக்கனால ஃபங்க்ஷன் வந்து ஈக்குவலன்ஸ் ரிலேஷனு. அப்புறம் மூணு ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க, மூணு ட்ரையாங்கிளில் ரிலேஷன் எதுன்னு, இதில் வந்து பார்த்திங்கன்னா T1, T3 பார்த்தீங்கன்னா ரிலேட்டட், ஏன்னா அது ரெண்டும் பார்த்தீங்கன்னா அதோடய சைட்ஸ் பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஆர் சேம் இன் சேம் ரிஷியோ, அதனால் இந்த ரிலேஷனில் படி பார்த்தீங்கன்னா அதாவது T1, T2 வந்து சிமிலர் ஆகணும், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் வந்து சிமிலர் ஆகனால வந்து T1 இஸ் ரிலேட்டட் டு T3. 13th சம், ஷோ தட் த ரிலேஷன் ஆர் டிஃபைன்ட் இன் த செட் ஏ ஆஃப் ஆல் பாலிகன்ஸ் அஸ் ஆர் ஈக்குவல் டு P1, P2 சச் தட் P1 and P2 have same number of sides. Is an equivalence relation. What is the set of all elements in A related to right angle triangle T with sides 3, 4 and 5? So, மொதல் செட்டு பாலிகன்ஸ் P1, P2, P3 இருக்குது. அது மாதிரி இன்னொரு செட்டு ஏ அதுவும் ஏ தான், ஏ கிராஸ் ஏ தான் பண்ண போகிறோம், ஆனால் ஏ வந்து பார்த்தீங்கன்னா P1, P2, P3, PN வரைக்கும் இருக்குது. ஸோ ஒரு எலமெண்ட் பிங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறீங்க செட்டேல, பி பிலாங்ஸ் டு ஏ, பி கம்மா பி வந்து ஒரே அதே பாலிகன் 1ங்கிறது, இப்போ 3 சைடுனா
அங்க பி அங்கிட்ட இந்த இதுலயும் வந்து பி ஒன்னு பாத்தீங்கன்னா த்ரீ சைடு இருக்கும். அப்ப பி ஒன் கமா பி ஒன் வந்து பாத்தீங்கன்னா பிளாங்க்ஸ் டு ஆறு. அப்ப ஆர் வந்து ரிஃப்ளெக்ஸ். இதே பி டூனா பி டூ வந்து அஞ்சு சைடு இருக்கு, இங்க பி டூ அதே அஞ்சு சைடு இருக்கும், ஒரே நம்பர் ஒரே இதுதானே. அப்ப ஒரே இது வந்து ஒரே சைடு தான் இருக்க போது. அப்ப பி டூ கமா பி டூ வந்து பிளாங்க்ஸ் டு ஆறு, அதனால வந்து ஆர் வந்து ரிஃப்ளெக்ஸ். அப்புறம் பி ஒன் கமா பி டூ பிளாங்க்ஸ் டு ஆர் அப்படின்னா நம்ம ரிலேஷன் என்ன கொடுக்க, எப்போ ஒரே உள்ள வரும் ரெண்டும் ஒரே சைடு இருந்தால் தான் ரிலேஷன். ஏன்னா பி ஒன் கமா பி டூ வந்து ஹாவ் சேம் நம்பர் ஆஃப் சைஸ். அப்போ பி ஒன் கமா பி டூ ஒரே சைடாக இருந்துச்சுன்னா தான் ஆறில் வரும். அப்போ பி டூ கமா பி ஒன்று வந்து அதே சைடு அதே தான், இங்கே பி டூ இருக்க போது இங்கே பி ஒன்று ஒரே நம்பர் ஆஃப் சைடு தான் இருக்க போது, அப்போ அதுவும் ஆறில் பிலாங்ஸ் ஆகும். அப்போ ஆறு வந்து சிமெட்ரிக். அதேமாதிரி பி ஒன் கமா பி டூ பிலாங்ஸ் டு ஆறு, பி டூ கமா பி த்ரீ பிலாங்ஸ் டு ஆறுனா பி ஒன் பி டூவும் பார்த்தீங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இருக்க போது, அதனால் ஆறு இருக்குது. பி டூவும் பி த்ரீயும் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸாக இருக்குது, அதனால் ஆறு இருக்குது. அப்போ பி ஒன் பி த்ரீயும் சேம் நம்பர் ஆஃப் சைட்ஸ் தான் இருக்கும், அதனால் ஆறில் பிலாங் ஆகும். ஸோ இது வந்து ட்ரான்சிட்டிவ். மூணு இருக்கனால இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். அடுத்த செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா டீங்கிற ஒரு எலிமெண்ட் வந்து செட் ஏல இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வித் சைட்ஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ். ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது வந்து பாலிகன் வித் த்ரீ சைட்ஸ். இதுக்கு ரிலேட்டடாக என்ன இருக்குது அந்த செட்டில் அப்படின்னா, அந்த செட்டில் என்னென்னலாம் ட்ரையாங்கிள் இருக்கோ அதெல்லாம் இதோட ரிலேட்டட் தான். ஆல் செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இன் ஏ ரிலேட்டட் டு ட்ரையாங்கிள் டி இஸ் செட் ஆஃப் ஆல் ட்ரையாங்கிள்ஸ். அந்த செட்டில் என்னென்னலாம் ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிளுக்கு எல்லாத்துக்கும் மூணு சைடு தான். நம்ம ரிலேஷன் என்னது, ஹாவ் ஈக்குவல் நம்பர் ஆஃப் சைட்ஸ். அப்போ த்ரீ சைட்ஸ் உள்ள எல்லாமே அந்த ட்ரையாங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்க போகுது, அவ்வளோதான். ஃபோர்டீன் சம், லெட் எல் பி தி செட் ஆஃப் ஆல் லைன்ஸ் இன் எக்ஸ் ஒய் பிளேன் அண்ட் ஆர் பி த ரிலேஷன் இன் எல் டிஃபைன்ட் அஸ் ஆர் ஈக்குவல் டு எல் ஒன் கமா எல் டூ சச் தட் எல் இஸ் பேரலல் டு எல் டூ ஷோ தட் ஆர் இஸ் அன் ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் ஃபைண்ட் த செட் ஆஃப் ஆல் லைன்ஸ் ரிலேட்டட் டு த லைன் ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். ஸோ எல் ஃபஸ்ட் செட் பார்த்தீங்கன்னா எல் ஒன் எல் டூ எல் த்ரீ ஃபோர் எல் லைன் எல் லைன் வரைக்கும் இருக்குது. செகண்ட் செட்லையும் பார்த்தீங்கன்னா எல் ஒன் எல் டூ எல் த்ரீ எல் ஒன் இருக்குது. ஸோ இப்போ எல் ஒனுங்கிறது ஆரில் பிளாங்க்ஸ் ஆயிடுச்சுன்னா, இது ஏல எல்லில் பிளாங்க்ஸ் ஆயிடுச்சுன்னா எல் ஒன் கமா எல் ஒனுங்கிறது ஒரே லைன் தான், ஒரே லைனு அதுக்கு அந்த லைன் வந்து பேரலாக தான் இருக்கும். அப்போ எல் ஒன் கமா எல் ஒன் வந்து பிளாங்க்ஸ் டு ஆர், ஏன்னா ரெண்டு பேரலல். அப்போ ஆர் வந்து ரிஃப்ளெக்ஸு. அப்புறம் எல் ஒன் கமா எல் டூ பிளாங்க்ஸ் டு ஆர் அப்படின்னா எல் ஒன்னும் எல் டூவும் பேரலல். அப்போ எல் டூவும் எல் ஒன்னு கண்டிப்பாக பேரலாக தான் இருக்கும். அப்போ எல் ஒன் எல் டூ கமா எல் ஒன்னும் பிளாங்க்ஸ் டு ஆர் தான். ஸோ வந்து ஆர் வந்து சிமெண்ட்ரிக்கு. அப்புறம் எல் ஒன் கமா எல் டூ பிளாங்க்ஸ் டு ஆர், எல் டூ கமா எல் த்ரீ பிளாங்க்ஸ் டு ஆர்னா எல் ஒன் வந்து எல் டூக்கு பேரலல், எல் டூ வந்து எல் த்ரீக்கு பேரலல். அப்போ இதுலேருந்து என்ன வருது, எல் ஒன் வந்து எல் த்ரீக்கும் பேரலல். அப்போ எல் ஒன் கமா எல் த்ரீ வந்து கண்டிப்பாக ஆரில் பிளாங்க்ஸ் ஆகும். அப்போ ஆர் வந்து ட்ரான்சிட்டிவ். அப்போ ஆர் இஸ் ஏ ஈக்குவலன்ஸ் ரிலேஷன். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் அதில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ஆல் லைன்ஸ் ரிலேட்டட் டு ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் ஃபோர். ஸோ இந்த லைனுக்கு ரிலேட்டடாக வேணும்னா இந்த லைனுக்கு பேரலாக எல்லாமே இருக்கணும். ஸோ இந்த லைன் பார்த்தீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு எம் எக்ஸ் ப்ளஸ் சிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது, எம்ங்கிற ஸ்லோப்பு. அப்போ இதில் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா டூ. இந்த லைனுக்கு பேரலாக ஆகணும்னா இந்த லைனோட ஸ்லோப் வந்து இதுக்கு இந்த லைனுக்கு பேரலாக எல்லா லைனுக்கும் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா டூ தான் இருக்கணும். அப்போ அதுக்கு ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கலாம், ஒய் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ப்ளஸ் சி, இப்போ சி பிலாங்ஸ் டு ஆர். இந்த ஜென்ரல் ஃபார்மில் வரும்போது இதில் எல்லாமே ஸ்லோப் வந்து டூ தான் வரப்போது. ஸோ இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற எல்லா அப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைனுக்கு பேரலாக வரப்போது, அதுதான் இதுக்கு ரிலேட்டடு. ஃபிஃப்டீன் சம், லெட் ஆர் பி த ரிலேஷன் இந்த செட் ஒன் டூ த்ரீ ஃபோர் கிவன் பை ஆர் ஈக்குவல் டு ஒன் கமா டூ டூ கமா டூ ஒன் கமா ஒன் ஃபோர் கமா ஃபோர் ஒன் கமா த்ரீ த்ரீ கமா த்ரீ த்ரீ கமா டூ. சூஸ் த கரெக்ட் ஆன்சர். R is reflexive and symmetric but not transitive. R is reflexive and transitive but not symmetric. R is symmetric and transitive but not reflexive. R is an equivalence relation. இதில் ஆன்சர் பார்த்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி தான், ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ் அண்ட் ட்ரான்சிட்டிவ் பட் நாட் சிமெட்ரிக். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதில் ஒன் கமா ஒன் இருக்குது, டூ கமா டூ இருக்குது, த்ரீ கமா த்ரீ இருக்குது, ஃபோர் கமா த்ரீ ஃபோர் இருக்குது. அப்போ ரிஃப்ளெக்ஸ் வந்துடுது. ஒன் கமா டூ இருக்குது, டூ கமா ஒன் இருக்கா பாருங்கள் இல்லை, ஒன் கமா த்ரீ இருக்குது, த்ரீ கமா ஒன் இருக்கா பாருங்கள் இல்லை. அப்போ சிமெட்ரிக் கிடையாது. ஒன் கமா ஒன் டூ இருக்குது, டூ கமா டூ இருக்குது, அப்போ ஒன் கமா டூங்கிறது இருக்குது. ஸோ இதை மாதிரி செக் பண்ணியா ட்ரான்சிட்டிவ் இருக்குது, அதனால் வந்து ஆர் இஸ் ரிஃப்ளெக்ஸிவ் அண்ட் ட்ரான்சிட் பட் நாட் சிமெட்ரிக். அட் சிக்ஸ்டீன் சம், லெட் ஆர் பி த ரிலேஷன் இன் த செட் என் கிவன் பை ஆர் ஈக்குவல் டு ஏ கமா பி சச் தட் ஏ ஈக்குவல் டு பி மைனஸ் டூ பி இஸ் கிரேட்டர் தேன் சிக்ஸ் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இதில் ஃபங்க்ஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரிலேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க, பி வந்து கிரேட்டர் தேன் சிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அப்டிஷன் முதலே அடியாக இருந்தது, பி வந்து லெஸ் தேன் சிக்ஸ் இருக்குது. ஸோ இது மூணுலேயும் கிரேட்டர் தேன் சிக்ஸ் இருக்குது. ஏ வந்து எப்படின்னா பி மைனஸ் டூ. ஸோ பி மைனஸ் டூ போட்டிங்கன்னா த்ரீ வராது, இதில் பி மைனஸ் டூ போட்டால் சிக்ஸ் வருது. அப்போ இது வந்து ரைட்டு, இதுலேயும் பி மைனஸ் டூ போட்டிங்கன்னா அது வராது. அப்போ ஆன்சர் வந்து சி. தேங்க்யூ.